அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன். என்னோட ஹோம் டவுன்லேருந்து எங்கள் அம்மா கொண்டு வந்த எல்லா ஸ்பெஷல் திங்ஸையும் இந்த விளாகில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வரப்போகிற எங்கள் அவுட்டிங் விளாகுக்குள்ளே ஹிண்ட்டை ஒரு பிக்சர் க்ளூவாக இந்த விளாகோட இன் பிட்வீன் கொடுக்குறேன். என்ன பிளேஸ்னு கெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி ஒரு குட்டி ஷாப்பிங்கும் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கம் ஆன் கைஸ். எங்கள் அம்மா வந்ததுலேருந்து ரித்து ஹசி அவங்கள விடாமல் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தேடி இருக்காங்க ஆக்சுவலாக. அதுலேயும் ஃபைவ் டேஸாக கம்ப்ளீட் சைலண்ட்டாகவே இருந்த ஹசி ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்மைல் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட பார்ட்டு என்னதுன்னா அம்மா கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுறது. யூஸ்வலாக ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல ஊர்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதான். அண்ட் நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணேன். என் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவன் அங்கே உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஸோ அப்படி நம்ம பிளேஸ்லேருந்து வர திங்ஸ் கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய இருந்தாலும் அது கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எங்கள் பேபிஸோட ட்ரெஸ்ஸஸ் ஆக்சுவலாக அவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ரித்துக்கு வந்துட்டே இருந்தது. நியர்லி ஒரு 10 ஷர்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் செப்பரேட்டாக பாட்டம்ஸ் வேறு. தென் ஹசிக்கு டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து செட்டாக ஒரு 6-7 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே மாடர்னாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பியூட்டிஃபுல்லான பேங்கிள் செட்டை எனக்கு வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் எல்லாமே. அண்ட் இதே எங்கள் அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தது ஒரு ஸ்பெஷல்னா அது என் ஹப்பி எனக்கு போட்டு விட்டது. இன்னும் இன்னும் ஸ்பெஷல். அப்புறம் இந்த பேங்கிள் செட்டை வந்து அம்மா ஹசிக்காக வாங்கியிருக்காங்க. அதோட இந்த ரெண்டு சின்ன க்யூட்டான ஃபேக் இயரிங்ஸும் அவளுக்கு தான் வாங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு கம்மல்னு ஜாலி ஆகிட்டு ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடினா கண்டிப்பாக மக்ரூன் இருக்கும். அண்ட் இந்த ஒயின் பிஸ்கெட், சாக்லேட்ஸ் இதெல்லாம் எங்கள் பெரியமா வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்வீட்ஸும் என் அண்ணா வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கவருக்குள்ளே பனங்கிழங்கு இருக்குது. இதெல்லாம் எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க தான் அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளே பாட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸ்மாலர் சைஸில் ரெண்டு பாட்ஸ் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்கா ரொட்டி போடுற பேன், தடுக்கா பேன், டீப் ஃப்ரை பண்ணுற ஸ்பூன், தென் ஒரு மினி பேன் எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக்கில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அயன் தவா. ரீசெண்டாக நல்ல அயன் தவாக்காக சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். நல்ல குவாலிட்டியாக பார்த்து வேற வாங்கணுமேனு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க்கையும் எங்கள் அம்மா ஈஸியாக்கிட்டாங்க. அப்புறம் இடியாப்பம் பண்ணுறதுக்கு பேம்பூவில் மூங்கில் இடியாப்பம் பிளேட் இருக்கும்ல அது. நெக்ஸ்ட்டு இந்த கவரில் ஹசிக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ், ஹேர் பேண்ட், அப்புறம் எனக்கும் என் சிஸ்டருக்கும் இந்த ஆக்சிடைஸ்ட் இயரிங், நார்மல் இயரிங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு வாங்கின ஹேர் பேண்ட்ஸ். அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டீல் கிளாஸ் யாருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் டேட்ஸ், அத்திப்பழம், நெல்லிக்காய், இடியாப்பமாவே இதெல்லாம் இந்த பிரியம் பிராண்டு தான். எங்களுக்கு இடியாப்பம் பண்ண பர்ஃபெக்டாக வரும். சென்னையில் இங்கே கிடைக்காது இந்த பிராண்டு. ஸோ எப்போவுமே இது ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வந்து ஸ்டாக் வச்சுப்போம். அடுத்து மாசி, இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த கவரில் ஃப்ரெஷ்ஷாக ஊரில் பண்ண ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று இருக்குது, மஸ்கோ தல்வா. அண்ட் இதுவும் ஊரில் உள்ள ஒரு டீ பவுடர். எப்போவுமே அம்மா பர்டிகுலராக இதை வாங்காமல் வரமாட்டாங்க. இது வந்து சிறுகிழங்கு. அம்மா ஊருக்கு போனால் கண்டிப்பாக வாங்கணும்னு சொன்னதில் இதுவும் ஒன்று. ஏன்னா இது சீசனில் தான் கிடைக்கும். அண்ட் அதுவும் இதை இங்கே பார்க்கவே முடியறதில்ல. ஸோ இது ஒன்று.
லாஸ்ட்டாக கொஞ்சம் டோர் மேட்ச் சிங்க் ப்ரஷ் அவ்வளோதான். மோர் ஓவர் எல்லா திங்ஸுமே இங்கேயும் கிடைக்கும், பட் நம்ம ஊர்லேருந்து வர திங்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அதுவும் இப்போ எனக்கு அட் ப்ரெசென்ட் தேவையுள்ள ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்கியிருக்காங்க, கிச்சனுக்குள்ளே திங்ஸ் எல்லாமே. அண்ட் நான் சொல்லாததும் கூட அவங்களாவே கரெக்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட்டு. ஏன்னா அவ்வளோ டல்லாக இருந்த ஹஸியை ஜாலியாக ரொம்ப முக்கியமாக பேக் டு நார்மலில் பார்த்தோம். தென் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் சடனாக ஒரு சின்ன ஷாப்பிங்க்கு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா என் அக்கா அந்த ஈவினிங்கே பாண்டிச்சேரி கிளம்பிடுவாங்க. அண்ட் இந்த டைட் டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் மாதிரியும் இருக்குமேனு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகிறது தான் பிளான். ஃபர்ஸ்ட்டாக என் அக்கா சாரீ பார்த்துட்டு இருந்தா, தென் சுடி செக்ஷன் போனோம். லாஸ்ட்டாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி டாப் அண்ட் மேக்ஸி ஸ்கர்ட் டைப் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணோம். இந்த ஹோல் ப்ராசஸில் டைம் ஓடிடுச்சு. அப்புறம் ஆக்சசரிஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிக்கிற பிளானுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி லன்ச் டைம் வரை வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். சம்மர் லன்ச்சு அல்பெக் ரெஸ்டாரண்ட்டில். பட் சாப்பிட்ட டிஷ்ஷஸ் எல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ். பட் நெக்ஸ்ட் வ்ளாகில் கம்ப்ளீட் டிஷ்ஷஸ் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க, அதுவும் ஒரு வேறு லெவல் பிளேஸில். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகுக்கு ஒரு சின்ன க்ளூவாக இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்கேன். கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தென் நான் பெருசாக ஷாப்பிங் எதுவும் பண்ணலை, பட் எனக்கு பிடிச்ச சில திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட்டு இந்த க்யூட்டான ஹார்ட் இன் ஷேப் மிரர் தான். அதோட கலர், ஹார்ட் இன் ஷேப் எல்லாமே சூப்பர், வித் ப்ரைஸ் 95 ருபீஸ். நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான நெயில் பாலிஷ், நல்லா கோல்டன் கலரில் பேரட் ரெட்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனாலேயே நான் வாங்கியிருந்தேன். அதுவும் நெயில் பாலிஷ் போட்டு ப்ரேயர் பண்ண மாட்டோம்ல, ஸோ ப்ரேயரில் இல்லாத அந்த டேஸில் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். இது ஆக்சுவலாக ப்ளூ கலர் கிளிட்டர் நெயில் பாலிஷ், பட் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் நெயில் பாலிஷ் ஆட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் சில டைம்ஸ் நான் பண்ணுவேன். ஸோ அதான் ஒரு டபுள் கலர்லேயே தெரியுது. நெக்ஸ்ட் இந்த ப்ரிட்டி லுக்கிங் ஜும்காவோட ப்ரைஸ் வந்து 91 ருபீஸ். அண்ட் இந்த இயரிங் கலர்ஃபுல்லாக இருந்தது, ஸோ இந்த ரெண்டு மட்டும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷால் 235 ருபீஸ். அப்புறம் இது ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ரெண்டு ஷால்ஸுமே 150 ருபீஸ் அண்ட் 180 ருபீஸ், அவ்வளோதான். அப்புறம் இந்த ஹேர் பன் ஸ்டிக், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃப்ரீக்குவெண்ட்டாக நான் இதை யூஸ் பண்ணுவேன். பட் ஆல்ரெடி இதே ஸ்டிக் ப்ளூ கலரில் என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் பிங்க் கலருக்காகவே வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 36 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர், ஐலைனர், இன்னொரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் அண்ட் கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட் என்ன பிளேஸ்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு குட்டி சஸ்பென்ஸோட இன்னைக்கான வ்ளாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வரப்போகிற அமேசிங் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பபாய் அண்ட் அஸ்லாமு அலைக்கும்.